வணக்கம் சினிமாவையும் நம்முடைய வாழ்க்கையும் பிரித்து பார்க்க முடியாது அதிலும் ஒருவருடைய வசனங்களையும் நம்முடைய வாழ்க்கையும் பிரித்து பார்க்க முடியாது என்கிற நிலை இருக்கிறது என்று சொன்னால் நம் வாழ்க்கையோடு பிணைந்த ஒரு நகைச்சுவை நடிகரை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நான் யாரை பற்றி சொல்கிறேன் தெரியுமாங்க மதுரை வட்டார மொழியில் பேசி ஒரு ஒல்லியான எந்த ஒரு வசீகரமும் இல்லாமல் தன்னுடைய உடல் மொழியால் தமிழக மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய திரைப்பயணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் நடுவில் வடிவேல் அவர்களுக்கு படமே இல்லைங்க ஏன்னா அவர் அரசியலில் ஈடுபட்டு பிரச்சாரம் செய்ததுனால் திரைப்படங்கள் அவருக்கு வரலை அது அவருக்கு ஏற்பட்ட நட்டமாக நான் நினைக்கலைங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் என்ன என்ன ஃபீலிங்கு ஆனாலும் இந்த கொரோனா காலத்திலும் கூட ஒவ்வொரு அசைவுக்கும் தமிழக மக்களுடைய அரசியல் தனி மனித வாழ்வுக்கும் அவருடைய வசனங்கள் பொருந்தி வந்துச்சுங்க நீங்கள் சமூக வலைத்தளங்களில் திறந்தீங்கன்னா அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அதில் வந்து வடிவேலு பேசிய அந்த வசனங்கள் மீம்ஸா வந்து மீண்டும் மீண்டும் வடிவேலு அவர்களை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது அதுதான் வைகை புயல் வடிவேலு லாங்கில் பார்த்தா தாண்டா காமெடியாக இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா வடிவேலு என் ராசாவின் மனசிலே என்கிற ராஜகரன் தயாரித்து நடித்த படத்திலே தான் முதல்ல தோன்றினார் முதல் படத்திலேயே அவருக்கு ஒரு பாடலை சேர்ந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு நடிகனுக்கு முதல் படத்திலேயே குரலில் பேசி சொந்தக்கூரில் பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பது என்பது பெரிய விஷயம் என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு என்கிற பாடலில் அவரும் சேர்ந்து பாடியிருப்பார் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப பேத்தி ஆக்கிட்டாங்க சின்ன சின்ன பாத்திரங்களில் நடித்த வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் என்ன படம்னா தேவர் மகன் படத்துல சாதாரண ஒரு வேலையால் இசக்கி என்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் என்ன ஆகும்னா ஒரு கலவரத்தில் வடிவேலுடைய கையை வெட்டிருவாங்க கையை வெட்டின ஒன்று அவர் கா காட்டக்கூடிய உடல் மொழி இருக்கு விஸ்வாசம் அது எஜமான விஸ்வாசம் என்பதற்கு அடையாளமாக வடிவேல் நடித்திருப்பார் கமலஹாசன் கூட கேட்பார் வருத்த கேட்கும்போது ஒரு சொல்லுவாள் ஒன்றும் இல்லைங்க என்ன இந்த கையிலேயே கழுவ வேண்டியிருக்கு கழுவிற கையிலேயே திங்க வேண்டியிருக்கு என்று பாத்திரத்தோடு ஒன்று நடித்திருப்பார் இன்னும் நிறைய படங்களில் யார் ஹீரோன்னே தெரியாது ஹீரோ என்கிற பிம்பத்தை தாண்டி தன்னுடைய நகைச்சுவையால் உடல் மொழியால் மக்களை கவர்ந்தவர் யார் சொன்னால் அவர் வடிவேலு தாங்க நீ எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் தமிழ் திரையுலகில் கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணாக இருக்கட்டும் டிஏ மதுரம் டி எஸ் பாலையா துரைராஜு டனால் தங்கவேலு கவுண்டமணி செந்தில் அவங்களுக்கு முன்னாடி சுருளிராஜன் எம்ஆர்ஆர் வாசு எத்தனை நாகேஷ் நகைச்சுவை மன்னன் நாகேஷ் அவர்கள் வடிவேலுக்கு தனி இடம் உண்டுங்க நான் அப்படியே வடிவேலுக்கு பிறகு கூட வடிவேலு திரைப்படத்தில் நடிக்க முடியாத அந்த இடைவேளையின் போது நிறைய பேர் அந்த இடத்திற்கு வர முயற்சி சூரி சந்தானம் இப்போ யோகி பாபு எத்தனை பேர் நடித்தாலும் வடிவேலு அவர்களுடைய இடத்தை நிரப்பவே முடியாது என்பதான் உண்மை வின்னர்னு ஒரு படம் அதில் கைப்புள்ளன்னு ஒரு கேரக்டருங்க அந்த மறக்கவே முடியாது இன்னமும் மீம்ஸுகளில் சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்களுக்கு தீனி போடுறது யாருன்னா கைப்புள்ள தாங்க அந்த கைப்பில் அடி வாங்கும்போது அவர் காட்டக்கூடிய உடல் மொழி இருக்க வேணாம் அழுதுருவேன் அவர் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கங்க அதாவது அடி வாங்கின எனக்கே இப்படி வலிக்குதுன்னா அடித்தவனுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லி அழுதுருவேன் எனக்கு கோபம் வராது வந்தால் அதான் கோபம் வராதுன்னு சொல்கிறேன் ஐயா என்று அவர் வெளிப்படுத்தக்கூடிய வசனங்கள் வடிவேலு பாத்திரங்களை சொல்லணும்னா அதாவது கிராமத்தில் ஊர் சுத்தக்கூடிய வெட்டி சம்பம் திமுறா பேசி அடி வாங்கக்கூடிய அது வடிவேலு தாங்க சட்டை எங்கே கிளியாத சட்ட எங்க இருக்குறா என் ராசாவின் மனசுல படத்துல கூட கவுண்டமணியோடு சேர்ந்து நடித்திருப்பார் கவுண்டமணி திரையுலகில் கொடி கட்டி பறந்த காலத்தில் இவர் உள்ளி கவுண்டமணிகிட்ட அடி வாங்கக்கூடிய கேரக்டர் தாங்க ஆனால் கவுண்டமணிக்கு நிகராக என்னன்னு சொல்லப்போனால் முதல் படத்திலேயே தன்னுடைய ஆளுமையால் தன்னுடைய உடல் மொழியால் மக்களை கவர்ந்திருப்பார் வடிவேலவர் சார்லி சாப்ளின் மேல்நாட்டு நடிகர்லாம் சொல்கிறோம் பாஞ்சாலங்குறிச்சி என்கிற ஒரு படத்தில் அதாவது தனியாக நடிச்சிருப்பார் மசனம்லாம் வேணாம் பாயே அப்படியே சுருட்டுவார் பாருங்க அந்த காட்சி ஒன்று போதும் வடிவனுடைய நடிப்பு திறனுக்கு காதலன் கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த காதலன் படத்தில் பிரபுதேவா கதாநாயகன் நீங்கள் பிரபுதேவா நாடி நரம்பெல்லாம் அப்படி ஒடிஞ்சு போயிருமோன்னு நினைக்கிற அளவுக்கு உட்டம்ப வில்லா வளைச்சு நடனம் ஆடக்கூடியவர் அதில் ஒரு பாட்டுக்கு அவருக்கு அவர் வித்தியாசமாக டான்ஸ் ஆடிகிட்ருக்கும்போது வடிவேலு சேட்டை எல்லாம் பண்ணி அவருக்கு ஈக்குவலாக டான்ஸ் ஆடி மக்களின் மனதில் கவர்வாருங்க என்ன பாட்டுன்னா ஊர்வசி ஊர்வசி டேக் டேக்கி டேக் இட் ஈசி ஊர்வசி பாட்டை பாருங்களேன் அவர் பண்ணக்கூடிய டான்ஸ் அசைவுகளுக்கு ஈக்குவலாக இவர் சேட்டையை பண்ணி ஜெயிச்சுருவார் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வரை நீ வடிவேலுடைய அந்த மதுரை ஸ்லாங் இருக்கேங்க வடிவேலு என்கிற நகைச்சுவை நடிகரின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அவருடைய மதுரை ஸ்லாங்குங்க அருவாலா அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டு அப்படின்னு வாங்கிக்கிறேன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஆஹா நரி ஊழியர் மாதிரி ஊன்னு ஒரு சத்தம் போடுவார் ஆரம்பிச்சுட்டாண்டா அது போன மாசம் இது இந்த மாதம் இன்னும் பிரெஞ்சு படத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாக் போதுங்க பிரெஞ்சு படத்தில் நேசமணி எப்பயோ வந்த பிரெண்ட் படத்து அந்த நேசமணி என்கிற கேரக்டர் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹேஷ்டேக்காக வைக்கப்பட்டு பயங்கர ட்ரெண்டிங் ஆனச்சு பாத்திரங்களில் மாற்றி 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 நடித்தவர் யார் என்று சொன்னார் வடிவேலு அடைமொழியோடு நிறைய படங்களில் நடித்தவர் யாருன்னா சூனாபானா மறக்க முடியுமா செட்டப் செல்லப்பா ஒட்டுமே வச்சுக்கிட்டு அவர் அடிக்கக்கூடிய லூட்டி தீப்புரி ஆறுமுகம் ஸ்னேக் பாபு படித்துற பாண்டி என்கவுண்டர் ஏகாம்பரம் அடைமொழிகளோடு வடிவேலு காட்டக்கூடிய அந்த ஜம்பம் இருக்கிறது அது என்றைக்கும் மறக்க முடியாது அந்த திரை வாழ்க்கையில் வின்னர் படத்துக்கு ஒரு தனி இடம் உண்டுங்க அந்த படத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கைப்புள்ளங்கிற பாத்திரத்தை நடிச்சிருப்பாரு அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்கிற அந்த பேரிலேயே பிற்காலத்தில் ஒரு படம் வந்தது வடிவேலுக்கு கிடைத்த வெற்றினாங்க சொல்லணும் அவருடைய திரை வாழ்க்கையில் நிறைய பாடல்களை அவர் பாடியிருப்பார் எட்டனா இருந்தால் எட்டூர் எம்பாட்டை கேட்கும் நல்ல அருமையாக பாடத் தெரிந்த நகைச்சுவை நடிகருங்க எவ்வளோ பாட்டு தெரியுமா உங்களுக்கு அருமையான நல்ல கருத்துள்ள பாடல்களையும் பாடியிருப்பார் அப்புறம் சந்தன தொட்டில் கட்டி போட்டேன் அருமையான பாட்டுங்க ரொம்ப அப்படி இதமாக இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கே இனிமையா இருக்கும் அவருடைய அந்த திரைப்பயணத்துல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ரெண்டாயிரத்தி ஆறில் சிம்பு தேவன் இயக்கத்தில் வந்து இம்சையரசு படம் வயல் வடிவேலுடைய வாழ்க்கையில் ஒரு மயில் சொல்லலாம் சார் சின்னங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே சிதச்சிரும் பரவாயில்லையா ரெட்டை வேடத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தை இப்போ பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் நம்ம வந்து குழுங்க குழுங்க சிரிக்க அளவுக்கு இருக்கும் இன்னும் வடிவேலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ டிவி சேனல்ஸ் இருக்குங்க அதில் நகைச்சுவை காட்சிகளுக்காகவே இரண்டு சேனல் இருக்குது அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வடிவேலுடைய காமெடி இன்னும் போடப்படுகிறது இன்னமும் மன அழுத்தம் உள்ளவர்கள் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் ஒரு அரை மணி நேரம் வடிவேலுடைய காமெடி காட்சியை பார்த்தா போதும் மனது இதமாவதை உணரலாங்க அந்த அளவுக்கு தமிழர்களின் வாழ்க்கையில் ஒன்றியவர் இன்னும் சொல்லப்போனால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் கலை உலகத்தை எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய ஆளுமைகள் ரெண்டு பேர் தான் ஒன்று நடிகர் தலாம் சிவாஜி அடுத்தது வைகை புயல் வடிவேல் என்று அவர் சொன்னதாக செய்தி கேள்விப்பட்டிருக்காங்க அந்த அளவிற்கு தன்னுடைய நகைச்சுவை திறமையார் தமிழர்களின் உள்ளங்களை மகிழ்வித்த அற்புதமான கலைஞர் அவர் இன்னும் என்னை போன்றவர்கள் நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்ன அரசியல் உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் என்னைப் போன்ற எங்களைப் போன்ற ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பாகத்தான் இருக்கும் அவர் தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்